ஃபைனா ட்ரீம்ஸ் சேனல்லேருந்து கிளம்பியாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷன் தான் ஸ்டே பண்ண போகிறோம். இந்தியாவில் 5வது பெரிய மலை, அதாவது 7000 அடி உயரம் கொண்டு ஃப்ரம் த சீ லெவல். அங்கேருந்து பார்த்தா எப்படி இருக்கும் பாருங்களா வியூ. அங்கே தான் இன்னைக்கு நைட்டு டென்ட் ஸ்டே பண்ண போகிறோம். அந்த லொக்கேஷனோட ஃபோட்டோவை பார்த்தா அப்படி எழுந்திருச்சிங்க. நான் வேணா உங்களுக்கு வீடியோட அட்டாச் பண்ணுறேன் பாருங்க. அப்படியே போகிற வழியில் ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க, அப்படியே பார்த்துட்டு கிளம்புவோம். போதமிட வியூ பாயிண்ட் வந்தாச்சுங்க. இங்கிருந்து பார்க்க சூப்பரா இருக்குங்க. அந்த வியூ பாயிண்ட்டுக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்களா, இங்க சன் செட் ஆகிறது சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க. பட் இப்போ கிளைமேட் சரியில்லாம தொட்டு அந்த சன் செட் ஆகிறது நம்மளால பார்க்க முடியலங்க. ஆனா அந்த வியூ பாயிண்ட் பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 4000 அடி தாங்க. இதுவே இப்படி இருக்கு, நம்ம போக போறது பார்த்தீங்கன்னா 7000 அடிங்க. எப்படி இருக்கும் பாருங்களேன், வாங்க போலாம். மூணா ஒரு நல்ல ரொமான்டிக் பிளேஸுங்க. நீங்கள் ஒரு நல்ல அஸ்தட்டிக் ஆளானா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் வரும்போது வீக்டேஸில் வாங்க, அப்போ தான் கூட்டம் இல்லாமல் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். புதமேடு போகிற வழியில் ஒரு டேம் இருக்குங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே நின்று கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்புவோம். மூணாறு வந்து வெக்கெட் பண்ணி கிளம்புறோம். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது. இங்கிருந்து நமக்கு டாப் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் இருக்குது. கிளம்பும் போதே இங்கே இருக்கவங்களாம் பீதியாக கிளம்புறாங்க. என்னன்னா சீக்கிரமாக கிளம்ப வேண்டியதானப்பா, இதுக்கு மேலே அந்த பக்கம் யானைலாம் இருக்கும் பார்த்து போங்க, முக்கியமாக இருட்டத்துக்குள்ளே போயிட்டுருக்கேன்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே எனக்குள்ளே ஒரே பீதியாக ஆச்சு. சரி என்ன தான் ஆனாலும் சரி பார்த்துக்கலான்னு கிளம்பியாச்சு. பாருங்களேன் மலைக்கு நடுவில் எவ்வளோ அழகாக ஒரு கிராமம் இருக்குன்னு. பார்க்க கொஞ்சமாக இருக்குங்க, டீ ஷாப்லாம் இருக்க போல. இப்போ பாருங்கள் ஆல்கா காலை காலை விடுவான், ஆல்கா காலெலாம் விற்கிறாங்க. கடை கடை கண்ணு ஒத்துருது. எங்கே இருக்கு பெரியார் ரெசிடென்சி? நான் பெரியார் ரெசிடென்சி என்ன இது? சரியான சன் ஃப்ளோ ஆகுதுலாம் பார்த்தீங்கன்னா விடிய காலையில் இங்கேயும் பார்க்க செம்ம சூப்பராக இருக்குமா. கேம்ப் அடிச்சுட்டு நைட் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். இப்போ கேம்போட ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒர்க்லாம் முடிச்சுட்டு நைட்டு ஃபயர்லாம் உங்களுக்கு காட்டுறேன். நிறைய 6 வருஷமாய் இன்னைக்கு 6 வருஷமா இந்த கேம்ப் போட்டுருக்கீங்க? கேம்ப் இப்படியே 6 வருஷமாயி தொடங்கி. நேரத்தை உண்டாருந்தா நான் வந்துட்டு 6 வருஷமாயி நான் தொடங்கி. இந்த வியூ பாயிண்ட்லாம் சூப்பர் வியூ பாயிண்ட், சூப்பர் வியூ பாயிண்ட். மூணாலே இது பெஸ்ட் வியூ பாயிண்ட், மூணா டாப் செஷன் வியூ பாயிண்ட். அடிக்கிற குழுவில் ஃபயர் கேம்ப் முன்னாடி உட்கார்ந்து இருக்கு. சரியான ஃபீலிங்க. அது எப்படி உங்களுக்கு சொல்றது, ஸ்ரீநகரில் சரவணா ஸ்டோர் வாசல் கிராஸ் பண்ணும்போது ஒரு இதமா இருக்கும்ல, அது மாதிரி தான் இங்க ஆப்போசிட். Thank you.
விடிஞ்சிச்சுங்க, காலை 6:30 ஆகுதுங்க. இன்னும் நிலா கிளியராக தெரியுதுங்க. சென்னையிலலாம் இவ்வளோ கிளியராக தெரியாதுங்க. மொதல் நிலாவே தெரியாதுங்க. காலையில் 6:30 தூங்கி எழுந்திரிச்சு டென்ட் அப்போ வெளியே வந்து பார்த்தா வேற லெவலுங்க. இது மாதிரி தாங்க டெய்லியும் நம்ம வீட்டு கதவை திறந்து பார்த்தா இப்படி இருக்குன்னு தோணுது. ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி க்ளோத்ஸ்லாம் வரலங்க. ஏன்னா அது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதம் தான் வரும்னு சொன்னாங்க. அதை பார்க்க தான் ஒரு சைடாக ஃபீலிங்காக இருக்குது. பட் ஆனாலும் இந்த வியூ பார்க்க வேற லெவலில் இருக்குங்க. இங்கேருந்து 100 மீட்டர் கீழே இறங்கி போனால் 360 வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த மலையோட அழகு வேற லெவலில் தெரியும்னு சொன்னாங்க. வாங்க போய் பார்ப்போம். ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னா, ட்ராவல் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ஒரு போதை தாங்க, வேறு லெவலுங்க.